Okay, sir. Machine network? Perfect, sir. AC remote? Everything clear, sir. Customer complaint? Nil, sir. Light, door, idhala? Correct, sir. Where one problem illaya? Onnum problem illa, sir. Sir, ore oru personal problem, sir. Enna? Enakku urgenta oru 20000 rupaya panam venum, sir. Unnada un ponnatti vittu ottalaya? Appra edhukku ivlo panam? Sir, நான் அவசரத்துக்கு ஒரு ஆள்கிட்ட கைமத்து வாங்கிட்டேன் சார். அந்த ஆள் ஒரு சரியான பெருத்தாளை சார் போட்டு அரிக்கிறான் சார். அவனுக்கு கொடுத்த அந்த கடனை ஒழிச்சிடலான் தான் சார். அப்போ உனக்கு காசு கொடுத்து திருப்பி கேட்டா என்ன இப்படி தான் திருவியா? எஸ் சார். சார், உங்களை போய் அப்படி சொல்லுவேன் சார். நீங்க என்ன சார் திடீர்னு இப்படி கேட்டீங்க? சரி, எனக்கு தெரிஞ்ச வட்டி ஒரு ஆள் வந்திருக்கான், சொல்றேன், போய் கேட்டுக்கிறியா? சொல்லுங்க சார், புண்ணியமா போகும் சார் உங்களுக்கு. சகாயான் ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கியா? சார், நான் சொல்ற பெருச்சாளியா இருந்தால் தான் சார். அப்படியா? பார்த்து பணத்தை திருப்பி கொடுத்துருக்குறோம். ஏன்னா பணத்தை கொடுக்கலன்னா ரோட்ல அம்மனை மாக்கி அடிக்கிறது நானே பார்த்துருக்கேன். எஸ் சார். ஆண்டவன் ஒரு கதை படைச்சா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஒருத்தவன் தான். ஹலோ, சொல்லுமா. எவ்வளவு வித்ட்ரா பண்ணா? 20000 தான் லிமிட்மா. ஊரை விட்டு ஓடி போறோம், இது போதுமா? வேணா ஒன்னு பண்றேன், மணி இப்போ 11:55 ஆகுது, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நாளைய கணக்குல ஒரு 20000 எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம போற ஊர்ல பணத்தை வித்ட்ரா பண்ணா மாட்டிக்குவோம். சூட்கேஸோட தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க ஒரு மாதிரி இருக்கு. ஹேய், பயப்படாத, ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஹலோ 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 ஐயா, போலீஸ் ஸ்டேஷன். ஐயா, போலீஸ் ஸ்டேஷனுங்களா? ஊர்ல யார் யாரோ பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு நிம்மதியா தூங்குறாங்க. ஆனா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு என் தூக்கத்தையே தொலைச்சிட்டேன். என்ன குரு, ஒரே ரத்த கரையா இருக்கு. அது வந்து அது ரத்த சிந்தி உடைச்சது, அதனால அப்படி இருக்கு. ஏதோ என்னது இது? இட்லி. நான் பிரியாணி நினைச்சேன். எங்க வாங்கின? அக்கா கடையில. அக்கா கடையோ தங்கச்சி கடையோ எடுத்துக்கிறேன், வட்டியில சேர்த்துக்கிறேன். பசிச்சா தண்ணி சாப்பிட்டு வரும்.
நீதான் குருவா? ஆமாங்க. எஸ்ஐயா உன்னை பார்க்க வந்திருக்கார். வணக்கம் ஐயா. ம், உட்காருங்க. பொரி உண்டை சாப்பிட்றீங்களா? வீட்டில் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சார், அதான் வீடு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வேணால் கீழே போய் ராகி மால்ட் ஏதாவது உங்களுக்கு குடிச்சிருக்கியா? சார், சத்தியமாக எனக்கு அந்த பழக்கமே கிடையாது சார். அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுலேருந்து ராத்திரி பகலாக தூக்கமே இல்லை, அதான் கண்ணெல்லாம் செவந்திருக்கு சார். யோ, உண்மையிலே நீ என்ன சண்டா இல்லை நடிக்கிறியா? ஏன் சார்? ஏடிஎம் வாசலில் செத்து கிடந்த ஆள் 20,000 ரூபா வித்ட்ரா பண்ணியிருக்கான், ஆனால் அவன் டெட் பாடியில் பணம் இல்லை. அப்படியா சார்? எனக்கு தெரியாது சார். ஆக்சிடென்ட் சிசி கேமரா பதிவாகலை, அதனால உன்னை கன்ஃபார்மாக அக்யூஸ்னு சொல்ல முடியல சார். அந்த ஆள் பணம் வித்ட்ரா பண்ணிட்டு ரொம்ப நேரமாக ஏடிஎம் வாசலே நின்று பேசிட்டு இருந்தான் சார். இது ஃபோனில் கூட யாரோ ஒருத்தட்ட பணம் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சார். கொடுத்தது நீ பார்த்தியா? இல்லை சார். யோ, நீ பெரிய செக்யூரிட்டி சர்வீஸில் ஒர்க் பண்ணுறான தான் வீட்டுக்கு வந்து மரியாதையை விசாரிக்கிறேன், இல்லைன்னு நடக்கிறதே வேற. சார், நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் சார். நடவடிக்கை பதட்டம் இதெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்க. உங்களுக்கு இன்னமும் என் மேல சந்தேகமா இருந்தா சொல்லுங்க சார். நான் இந்த ஏரியாவில் சகாயம் ஒருத்தர் வட்டி கொடுற ஆள் ஒருத்தர் இருக்காரு சார், அவர்கிட்ட போய் கையில காலில் விழுந்து அவர் 20,000 ரூபா வாங்கி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துறேன் சார். எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும், திரும்பவும் வருவேன். ஹலோ சார், குரு சார், கிளியர் சார், கிளியர் சார், கஸ்டமர் கம்ப்ளைண்ட், நில் சார், ஏசி ஃபைன் சார், லைட் டோர் எவ்ரிதிங் கிளியர் சார். வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனை இல்ல சார். அது மூணு நாள் தூக்கம் இல்லையா? அதான் என்னென்னமோ தெரியுற மாதிரி தோணுது. திருப்பி கொடுக்கவும். Please return the stolen amount.
தயவு செய்து திருடிய பணத்தை திருப்பி கொடுக்கவும். ப்ளீஸ் ரிட்டர்ன் தி ஸ்டோலன் அமௌண்ட். தயவு செய்து திருடிய பணத்தை திருப்பி கொடுக்கவும். ப்ளீஸ் ரிட்டர்ன் தி ஸ்டோலன் அமௌண்ட். தயவு செய்து திருடிய பணத்தை திருப்பி கொடுக்கவும். ப்ளீஸ் ரிட்டர்ன் தி ஸ்டோலன் அமௌண்ட். தயவு செய்து திருடிய பணத்தை திருப்பி சரி, குரு செத்து போனதுக்கு நீங்கள் மூணு பேர் ஏன் பேர் ஞாபகம் இருக்கீங்க? சூடாக இருக்கா காஃபி சாப்பிடலாமா? வேண்டாம் சார். ஏன், காஃபி சாப்பிட்ற பழக்கமே இல்லையா? பழக்கம் இல்லை எனக்கு. இருக்கு வெயிட்டார், சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி. சார், நீங்கள் சொன்ன குரு பேரிச்சு தான் செத்தானு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஏடிஎம்ல இருக்கிற சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். அந்த டேப் நாங்கள் பார்க்கலாமா? ஜஸ்ட் a minute. இதில் தான் அந்த ஃபுட்டேஜே இருக்குது.